வணக்கம் மாணவ செல்வங்களே வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் மூன்றாம் வகுப்பு தமிழ் நேஷ் டெஸ்ட்டுக்கான மாதிரி வினாத்தாள் பார்க்க போகிறோம் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி நடக்க இருக்கிற நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் சர்வே அந்த தேர்வுக்கான மாதிரி வினாத்தாள் மூன்றாம் வகுப்பு தமிழ் என் கூட சேர்ந்து படிக்கிறீங்களா கோடிட்ட இடத்தை நிரப்புக தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே சுரக்கின்ற இதில் சுரக்கின்ற என்ற சொல்லின் பொருள் சுரக்கின்ற என்றால் ஊறுகின்ற ஊற்றை போல் சுரக்கின்ற அதாவது தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்கும்ல சில விஷயம் தோன்ற தோண்ட தண்ணி வந்துட்டே இருக்கும் இந்த இடத்துல நம்ம தோண்டிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த மண் வந்து வந்துட்டே இருக்குது இந்த தோண்ட தோண்ட ஏதோ ஒரு பொருள் வருதுமாங்களே சுரக்கின்ற என்றால் ஊறுகின்ற உங்களுக்கு எழுதியில் தெரியணும்னா இந்த ஊறு அப்படிங்கிற எழுத்து எழுதி கடைசி மூன்று எழுத்துக்குள்ளே எழுதியிருக்கலாம் எழுதிக்கிடலாம் ஒரு வேளை நீங்கள் ஒன்றாம் வகுப்பில் பாதியில் லாக்டவுன் வந்துருச்சு எழுத கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த சின்ன ஒரு ஹிண்ட் பாடலை சந்தத்துடன் பாடுக ராகத்தோட பாடுவோமா தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழை வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழை வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லையம்மா பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லையம்மா இந்த பாடலை ராகத்தோட பாடி காமிச்சிருங்க இது ஓரல் சரியா மூன்றாவது உரைப்பகுதியை படித்து கோடிட்ட இடத்தை நிரப்புக தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற முத்தே இந்த ரெண்டு கே உரைப்பகுதி இந்த ரெண்டு பகுதியில் இருக்கிற கே அதாவது ரெண்டு வரியில இருக்கிற இந்த வரியை நம்ம முழுமையா புரிஞ்சுக்கிட்டா மாத்திரம்தான் அடுத்து வர்ற கேள்விக்கு பதில் எழுக்க முடியும் தோண்டுகின்ற போதெல்லாம் சுரப்பது எது இந்த ஃபஸ்ட் லைனில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா சுரக்கின்ற செந்தமிழே அப்போது செந்தமிழ் அழகாக இந்த இதை செந்தமிழ்ங்கிறத பார்த்தே எழுதிடலாம் இள் மட்டும்தான் நீங்கள் வந்து போடணும் இல்லையா வேண்டுகின்ற போதெல்லாம் விளைவது முத்தே அழகாக கொடுத்துருக்காங்க முத்து அப்படின்னு எழுதிடலாம் அடுத்து பாருங்க தமிழா அமிழ்தா நீங்களே மீண்டும் மீண்டும் சொல்லி பார்த்து சொல்லுங்கள் தமிழா 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 அமிழ்தா 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 அமல்தா அப்படியே நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் இல்லையா தமிழ் 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 என பல முறை விரைவாக சொல்லும்போது இறுதியில் ஒழிக்கும் சொல் தமிழ் 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 அப்படி சொல்லும்போது எனக்கு தெரியுது அமிழ்து நீங்கள் திரும்பி திரும்பி சொல்லி பார்த்து எழுதுங்க இல்லையா அமிழ்து 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 என பல முறை விரைவாக சொல்லும்போது இறுதியில் ஒழிக்கும் சொல் என்னது அமிழ்தோ 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 அமிழ்துன்னு சொல்லும் போது தமிழ் அப்படிங்கிற வார்த்தை கிடைக்கிது நீங்கள் வந்து இந்த கேள்விக்கு விடை எழுதும்போது அதற்கான விடை இங்கே இருக்குது இந்த கேள்விக்கு எழுதும் போது தமிழ் அப்படின்னு நீங்கள் எழுதிடலாம் படங்களின் இறுதி எழுத்தை வைத்து அடுத்த படத்திற்கான சொல்லை உருவாக்குக சரியா படங்கள் கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் குருவி குரங்கு குதிரை கொடுத்துருக்காங்க அதோடைய இறுதி எழுத்தை வைத்து அடுத்த படத்திற்கான சொல் பாருங்கள் குரு வி குருவி வீல இங்கு விலங்கு ர இங்கு குரங்கு கு குயில் சரியா எழுதிடுவீங்களா அடுத்து வினாடி வினா டூ தனித்திறமை எழுத்துக்களின் வகைகள் அறிவோமா தனித்திறமை அப்படிங்கிற பாடம் சம்பந்தப்பட்ட அந்த பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் பின்வரும் சொற்களை மெய் எழுத்துக்களின் வகைக்கேற்ப அட்டைவனைப்படுத்துக பாருங்கள் கொக்கு மஞ்சு ஏர் நண்டு பள்ளி பந்து வெற்றி நத்தை நாய் இந்த சொற்கள் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் வல்லினம் மெல்லினம் இடையினம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா வல்லினம் இதெல்லாம் கசட தபர வல்லினம் பாருங்க வல்லினம் கசட தபர மெல்லினம் நஞனை நமன இடையினம் எறலை வழல சரியா நம்ம அது மேலே நீங்கள் புள்ளி வச்சுட்டீங்கன்னா இக் இச் இட் இத் இப் இதுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக தான் கசட தபர அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வார்த்தைகளை எடுத்து எழுதணும் பாருங்கள் வல்லினம் கொக்கு நத்தை வெற்றி சரியா பார்த்து தான் எழுத போகிறீங்க அதனால் பதறாமல் எழுதலாம் மெல்லினம் என்பது மஞ்சு பந்து நண்டு நஞன நமன வந்திருக்குது இல்லையா இடையினம் நாய் பள்ளி ஏர் எறலை வழல யா இள் இர் சரியா இதை நீங்கள் பார்த்து எழுதிடணும் அப் அதுக்கு நீங்கள் உங்களுக்கு வல்லினம் மெல்லினம் இடையினம் என்னது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிடணும் சரியா அடுத்து பாருங்கள் ஒரு எளிய பயிற்சி முதல் எழுத்தை நெடிலாக மாற்றி புதிய சொல் உருவாக்குக பாருங்கள் முதல் எழுத்து எடு முதல் எழுத்து என்னது ஏ இதை நெடிலாக மாற்றோன்னா ஏ அதனுடைய நெடில் ஏ அப்போது ஏடு அ அசை அ இதோடைய நெடில் எனது ஆ ஆசை கல் க அதோடைய நெடில் என்னது கா கால் வனம் வ வானம் சுடு சு சூடு இது நீங்கள் அழகாக அதை பார்த்து எழுதிடலாம் முதல் எழுத்துக்கான நெடில் மட்டும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு அதை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா எழுத எழுதிடுவீங்க இல்லையா அடுத்ததாக பாருங்கள் தனிநிலை என்ற சொல் எந்த எழுத்தை குறிக்கிறது தனிநிலை எழுத்து என்பது ஆயுத எழுத்து இல்லையா ஆயுத எழுத்து ஆப்ஷன் இ அதை நீங்கள் பார்த்து அப்படியே எடுத்து எழுதிடணும் அடுத்த கேள்வி பாருங்கள் குட்டீஸ் தனித்திறமை பாடத்தில் உனக்கு பிடித்த கதை மாந்தர் குறித்து சொந்த நடையில் நான்கு வரி எழுதுக பாருங்கள் தனித்திறமை பாடத்தில் யாரெலாம் இருக்காங்க புலி கழுதை சிங்கக்குட்டி அடுத்து ஆந்தை எல்லாமே இருக்காங்க இதில் ஒன்று உனக்கு அல்லது உங்களுக்கு பிடித்த கதை மாந்தர்கள் எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் வந்து உதாரணமாக எழுதியிருக்கேன் புலி ஏன் புளியை செலக்ட் பண்ணனா புலி வந்து ஒரு தலைமைத்துவம் இருந்தது இன்னொன்று புலிங்கிற விலங்கின் பெயர் நீங்க ஈஸியா எழுதிருவீங்க தனித்திறமை பாடத்தில் எனக்கு புலி பிடிக்கும் சரியா புளி எல்லா விலங்குகளுக்கும் பொறுப்பு வழங்கியது புலி யாரையும் குறை கூறவில்லை இல்லையா யாருக்குமே அது தெரியாது இது தெரியாதுன்னு சொல்லலை புலி எல்லா விலங்குகளையும் நேசித்தது ஒரு நல்ல குண நலன் தனித்திறமை பாடத்தில் புலிகிட்டே இருந்தது அதற்காக எழுதியிருக்கேன் உங்களுக்கு எந்த விலங்கு பிடிக்குமோ அந்த விலங்கு குறித்து நான்கு வரிகள் நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்து பாருங்கள் படத்தில் உள்ள விலங்குகள் என்ன பேசி இருக்கும் பாரு என்னெல்லாம் இருக்குது சிங்கம் முயல் இந்த கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா சிங்கம் முயல் ஒரு காட்டில் சிங்கராஜா இருக்கிற பொழுது ஒரு நாள் தினமும் ஒரு ஒரு விலங்குகளை அந்த சிங்கம் வந்து அடித்து சாப்பிடுமா ஒவ்வொரு விலங்குகளும் தன்னுடைய முறை தன்னுடைய டேன் வந்தபோது தானே அந்த சிங்கத்துக்கு உணவாக போயிடணும் அப்படி முயலுடைய டேன் வரும்போது முயல் என்ன செஞ்சிச்சு ஒரு யோசனை பண்ணிச்சு நேராக போய் புத்திசாலித்தனமாக சிங்க சொல்லிச்சு ராஜா ராஜா வாங்க அந்த அந்த கிணத்துக்குள்ளே உங்களை மாதிரியே இன்னொரு ராஜா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அந்த சிங்கத்துக்கு கோவத்தை வரவழைச்சி கூட்டிகிட்டு வந்தது எப்போவுமே தனக்கு போட்டியாக இன்னொருத்தர் வந்தால் நமக்கு டென்ஷனாக இருக்கும் இல்லையா அதுபோல் சிங்கம் கோவமாக வந்து அந்த கிணத்தை எட்டி பார்த்துச்சு அந்த கிணத்துக்குள்ளே சிங்கத்தினுடைய நிழலை தெரிஞ்சது பிம்பம் தெரிஞ்சது இதை பார்த்த உடனே சிங்கம் என்ன எனக்கு போட்டியாக இன்னொரு ராஜாவான்னு சொல்லி உடனே அந்த சிங்கத்தை கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு அந்த கிணத்துக்குள்ளே விழுந்து தன்னுடைய உயிரை மாச்சிக்கிறச்சு முயல் தப்பிச்சது தான் கதை ஆனால் இங்கே வந்து என்ன பேசியிருக்கும் அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க அவங்கள நமக்கு இதுபோல் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதுகிறத விட எளிதாக வார்த்தைகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா முயலே எனக்கு போட்டியாக இன்னொரு சிங்கமா அப்படின்னு சிங்கம் கேட்குது முயல் சொல்லுது ராஜா அது உங்களுடைய பிம்பம் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது உங்களுடைய நிழல் தான் அப்படின்னு சொல்லுது இப்படியும் எழுதலாம் அல்லது நீங்கள் உங்களுக்கு எப் என்ன பிடிக்குதோ அதையும் எழுதிக்கலாம் சரியா சரியா சில்லைங்களா நாங்கள் இப்போ நீங்கள் வந்து இந்த வினாடி வினா அதாவது நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் சர்வே அந்த தேர்வுக்கான மாதிரி வினாத்தால் ஒன்று இரண்டு தமிழில் பார்த்துருக்கோம் இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதுதான் வரும் கிடையாது இது மாதிரியான கேள்விகள் படங்களை கொடுத்து அந்த படத்துலேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க சில வார்த்தைகளை கொடுத்து அதிலிருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும் குறிலை நெடிலாக மாற்றுதல் நெடிலை கு குறிலாக மாற்றுதல் இது போல பல கேள்விகள் இருக்கும் விடுபட்ட எழுத்தை எழுதுக இதுக்கான நம்ம ஒரு மாதிரி தான் பார்க்குறோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் கேள்வியின் கேள்வித்தாள் மூன்று மற்றும் நான்கோடு உங்களை சந்திக்கிறேன் நல்ல பயிற்சி பண்ணி பாருங்கள் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் பாய் குட்டீஸ்